புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சட்டமன்றத்தில் உரையாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளமமுதன் இணைந்திருக்கிறார். இளமமுதன், எதிர்க்கட்சிகள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள்? அங்கு நிலவரம் என்ன? அதன்படி துணைநிலை ஆளுநரான தமிழிசை வந்து 9:35 9:30 புது சட்டமன்றத்துக்கு வந்தார். அவருக்கு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற சேர முனுசாமி ஆகியோர் ஆளுநரை அவைக்குள் அழைத்து சென்றனர். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து துவங்கியதை தொடர்ந்து ஆளுநர் தமிழில் உரையாற்ற துவங்கினார். புதுச்சேரியை பொறுத்தவரை முதல் முறையாக, ஏற்கனவே வந்து ஒரு முறை தமிழில் உரையாற்றிருக்கார். முழு பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ஒரு ஆளுநர் தமிழில் உரையாற்றுவது இதே முதல் முறையாகும். அப்பொழுது எதிர்க்கட்சியினர், அதாவது காங்கிரஸை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வரும்பொழுதே கருப்பு உடை அணிந்து வந்திருந்தார்கள். காரணம், அவைக்குள் பதாகைகள் எதுவும் எடுத்து வரக்கூடாது என்ற தடை உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு மாற்றாக தான் எதிர்க்கட்சியினர் வந்து கருப்பு உடை அணிந்து வந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அப்பொழுது திமுகவின் கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை உரையாற்றுவதற்கு தகுதி கிடையாது என கோஷமிட்டார். காரணம் என்னவென்றால், பாஜகவின் பொறுப்பு அதிகாரி போலதான் அவர் செயல்படுகிறார். மாநில வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டத்தையும் அவர் இதுவரை பெற்றுத்தரவில்லை, மாநிலத்திற்கு தேவையான நிதியை பெற்றுத்தரவில்லை என்று கோஷமிட்டபடி அவர்கள் அங்கிருந்து சட்டமன்றத்திலிருந்து வெளியேறினார்கள். 5 நிமிடங்கள் இந்த பரபரப்புக்கு தொடர்ந்து இவர்கள் அவைக்கு வெளியே சட்டமன்ற உறுப்பினர்கள் அமரும் இடத்தில் அமர்ந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். அந்த கோஷத்தின் போது துணைநிலையாளர் பாஜகவின் நிர்வாகி போல் செயல்படுகிறார், மாநில வளர்ச்சிக்கு செயல்படவில்லை, மாநிலத்திற்கான நிதியை பெற்றுத்தரவில்லை, மாநில அந்தஸ்து பெற்றுத்தரவில்லை என்று கோஷமிட்டவாறு அவர்கள் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அவைக்கு வெளியே வந்து பேட்டி அளிக்கும்போது தொடர்ந்து துணைநிலையாளரை கண்டித்துதான் கோஷமிட்டபடி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் துணைநிலையாளர் தனது உரையை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை மாநில அரசு செய்த திட்டங்களை அவர் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார். துணைநிலை ஆளுநரின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.